हेलो फ्रेंड्स, वेलकम टू विजय आरी वर्क्स। इनकी नम्बर और डिजाइन ब्लाउज़ वीडियो दा पाका पोरों। इदुदा वंदु पातिंगना अंदा ब्लाउज़ मटेरियल, इदु वंदु पातिंगना सिल्क काटन, इदु वंदु पातिंगना रेड कलर एंदा और वेडिंग ब्लाउज़ इरुको पातिंगला। नार्मलावे वेडिंग एल्लारुमे वंदु रेड मैक्सिमम रेड कलर दा प्रिफर पण्णुवांगा। सो अंदा सारीस एल्लातुक्कुमे इंदा ब्लाउज़ वंदु मैच आगुम। सो वंदु ना अदुक्काग कामना और ब्राइडल ब्लाउज़ुक्कु और कॉन्ट्रास्टा और ब्लाउज़ स्टिच पण्णा एप्पडी इरुक्कुम्नु योसिच्चु ना इंदा मारी डिजाइन पण्णिरुक्केन। सो इदु वंदु पातिंगना रेड कलर सिल्क काटन। नेक्स्ट वंदु पातिंगना इदु नेक वंदु पातिंगना 10 इंच डीप एडुत्तिरुक्केन। नेक्स्ट इदु कोंजम डिफरेंटा इंद नेक इरुक्कणुम अप्पडिंगिरदुक्काग कोंजम इंद मारी कट वर मारी स्टिच पण्णिरुक्केन। इद वंदु नींग स्टिच पण्णिट्टु पार्क्कुम्बोधु नमक्कु इंद मारी अलगा इरुक्कुम पार्क्करदुक्कु। नल्ला बैक नेक वंदु फोल्ड पण्णि नीट्टा अलगा तेरियुम। सो अदु पोल डिज़ाइन पण्णिरुक्केन। இப்போ வந்து இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது மேலே ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்து லோட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எம்போஸ்டாக ஒரு லோட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பீடுன்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் பீட்லேயே கட் பீடுன்னு சொல்லுவாங்க. ஹாஃபாக இருக்கும், அதாவது இட்லி மோத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு பேர் வந்து இட்லி மோத்தி. அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பட் அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி. இந்த இது வந்து அதை வச்சு இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு சேம் அந்த கட் பீடு அடியில் வந்து கட் பண்ணியிருக்கோம், அதாவது ஃப்ளாட்டாக இருக்க பீடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. நெக்ஸ்ட் அந்த அரும்பரும்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் பீடு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த மிடில் வந்து கேப் 1 இன்ச் கேப் விட்டு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஜர்கான் அந்த பேஸ் அந்த ரிங் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல நார்மல் சிவிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து க்ளூ போட்டுட்டு அந்த கிளிட்டர் ஆக்கிற நல்ல ஒரிஜினல் ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு மைக்ரோபீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸில். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கிடையாது, மைக்ரோபீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மணல் மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், கீழே கொட்டிட்டால் நம்மளால் அதை எடுக்கவே முடியாது, மணல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்காது, எந்த ஒரு ஹோல் ஸ்டிச் பண்ண முடியாது. ஒன்லி வந்து ஒட்ட மட்டும்தான் முடியும், க்ளூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான், மற்றபடி வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதுபோல் நல்லா க்ளூ போட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான கிராண்ட் லுக் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக் சி பேக் நெக்கு அவ்வளோதான், இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த எண்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். சேம் பேக் நெக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணமோ அதையே தான் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல நான் இந்த அரும்பரும்பாக இருக்கிறத கண்டினியூ பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும். இட்லி அடியில் பார்த்திங்கன்னா கட்டாக இருக்குது பார்த்திங்களா, ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க, ரவுண்டு ஃபுல்லாக ரவுண்டாக இருக்காது, ஹாஃப் பீடு இது ஓகேங்களா. நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கும் ஓகேங்களா, பார்த்திங்களா இந்த இடத்துல ஹோல் இருக்குது, இந்த இடத்துல ஹோல் இருக்கும். ஸோ அதை நம்ம அது வழியாக வந்து த்ரெட்டு வெளியே எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். இதுதான் ஸ்லீவு. நம்ம பேக் சைடில் வந்து ஒரு கட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து ஸ்லீவ்லேயும் இது போல் ஒரு சென்டரில் ஒரு கட் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த நான் கட் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஸ்லீவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். சேம் பேக் நெக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதுவே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் முடிச்சுட்டு இது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், ஒரு மாதிரி எந்த டிசைனும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வச்சுட்டு
இதில் பாருங்கள் சென்டரில் மிரர் இருக்கும். மிரர் வச்சுட்டு அதை சுற்றி ரெட் கலர் த்ரெட்டில் வந்து லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீட் வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயின் இருக்குது பார்த்திங்களா, லக்ஷ்மி காயின், அந்த காயினை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த எண்டில் அந்த ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டிச் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது மேலே ரெட் கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிடில் இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது போல் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கரெக்டாக அந்த காயினில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அவுட் சைடில், ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த அரும்பரும்பாக இருக்க மாதிரி இதை சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு நீட்டாக அழகாக ரொம்ப நல்லா கிராண்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும், பட் மைல்டாக ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்குமேன்ட்டு பீட் வச்சு அங்கங்கே கேப் விட்டு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிஸ்பேச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக நான் இதை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். மற்றபடி சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் அது எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் டீட்டெயிலில் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ யாருக்காவது இந்த ப்ளவுஸ் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.